ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழகத்தில் முழு ஊரடங்கு இல்லை, தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளை முதல் இரவு ஊரடங்கு மற்றும் ஞாயிறு பொது முடக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து இப்போ உத்தரவிட்டிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1st சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1-2-2022 முதல் 15-2-2022, அதாவது பிப்ரவரி 1st பிப்ரவரி 15th வரைக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயம் மற்றும் கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு வந்து தடையை தொடரும் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள் பிளே ஸ்கூல்ஸ் நர்சரி பள்ளிகள் எல்கேஜி யூகேஜி செயல்பட அனுமதி இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்காட்சிகள் நடத்த அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. ஐந்தாவது, அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் அனைத்து கலை விழாக்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உணவகங்கள் விடுதிகள் அடுமனைகள் தங்கும் விடுதிகள் மற்றும் உறைவிடங்களில் 50% வாடிக்கையாளர் மட்டுமே அமர்ந்து உணவு அருந்து அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. திருமணம் மற்றும் திருமண சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் 100 மட்டுமே நடத்த அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இறப்பு சார்ந்த நிகழ்வுகள் 50 மிகாமல் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, துணிக்கடைகள் மற்றும் நகைக்கடைகளில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மிகாமல் செயல்படுத்துவதை உறுதி செய்யுமாறு உரிமையாளர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கேளிக்கை விடுதிகள் அதாவது கிளப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கிளப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டுகள் உணவகங்கள் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களும் செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்கள் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து திரையரங்குகளிலும் அனுமதிக்கப்பட்ட இருக்களில் அதிகபட்சம் 50% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. விளையாட்டு அரங்குகளில் நிலையான வழிகாட்டுதல் நடைமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்களுடன் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து இப்போ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா பரவல் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வர ஒரே காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா, பொது முடக்கம் ஞாயிறு பொது முடக்கமாக இருக்கட்டும் இரவு நேர ஊரடங்கு இது எல்லாமே வந்து தளர்வுகளுடன் இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.